அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் கேட்கப் போகும் கதை திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய எது பொய் கதைக்குள் செல்லலாமா ஆட்டுக்கல்லில் உளுந்தை இட்டு கட வென்று குழவியால் சுற்றி அரைத்து கொண்டிருந்தாள் ஜானவி நிற்று இங்கும் வியர்வை துளிகள் அரும்பி பொட்டு பொட்டாய் கசிந்தன கூர்மையான மூக்கும் கவிந்த இமைகளுடைய கண்களும் குவிந்த அதரங்களும் அவளை எழிலுடையவளாக்கிக் கொண்டிருந்தன காதில் மூக்கில் ஒன்றுமில்லை அசப்பிலே அவள் தலையை உயர்த்தினால் நெற்றி நடுவில் செஞ்சாந்தும் திலகம் பளபளவென்று மின்னியது காதோரத்தில் குடற்கற்றைகள் சுருண்டு சுருண்டு விளையாடின முதுகின் மேல் புரண்ட சாயம் போன மேலாக்கை இழுத்து இடுப்பில் செருகியிருந்தாள் அங்கும் இங்கும் கிழிந்த இடையிடையே வெளுத்துப் போன பச்சை பாவாடை வைத்த கண் வாங்காமல் தன்னையே உற்று பார்க்கும் அம்புஜத்தை ஏறிட்டு பார்த்தாள் ஜானவி என்ன மாமி அப்படி பாக்குறீங்க ஒண்ணுமில்லடிம்மா திடீர்னு இழைச்சு போயிருக்கியே உடம்புக்கு ஏதாவது அம்புஜம் எரிந்து கொண்டிருந்த ஸ்டவ்வின் ஸ்ருதியை குறைத்தவாறு கேட்டாள் ஜானவி ஆட்டுக்கல்லையும் குளவியையும் மாறி மாறி பார்த்தாள் பிறகு ஈரம் கசிந்த தன் கண்களை மேலாக்கினால் ஒற்றி எடுத்து கொண்டாள் மாமி ஒன்னும் இல்ல ஏடையா பறந்திருக்க கூடாது அம்புஜத்துக்கு நறுக்கென்று உரைக்கிறார் போல இருந்தது ஏன் ஜானவி பணக்காரரா இருந்துட்டா மட்டும் மகிழ்ச்சியா இருந்துட முடியுமா என்ன மனித ஜென்மத்துக்கே குறை இல்லாம இருக்க முடியாதுமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்துல குறை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்துல குறை இருக்கும் மாமி என் ஜன்மத்துக்கு எப்பவுமே எதுக்கும் கொறைதான் நூற்று கிழவி மாதிரி ஜானவி பேசிக்கொண்டே உளுந்து விழுதை வழித்து வழித்து அடுக்கில் போட்டு கொண்டிருந்தாள் எத்தனையோ ஏழை பெண்களில் ஜானவியும் ஒருத்தி தாய் யாருடைய வீட்டிலோ சமையல் வேலை செய்ய தந்தை இருக்குமிடம் தெரியாமல் அவதிப்படும் நித்திய தரித்திர குடும்பத்தில் பிறந்தவள்தான் இந்த ஜானவி அருமை மகளுக்கு ஆசையாக அழகிய நாமத்தை சூட்டிய தாய் அன்று பலவாறாக கனவு கண்டிருப்பாள் எதிர்காலத்தை பற்றி இன்று ஜானவி சம்பளமில்லாமல் படித்தாலும் மாதா மாதம் நடக்க வேண்டிய சில்லறை செலவுகளுக்கே அம்புஜத்தின் வீட்டில் இட்லிக்கு அரைத்து கொடுக்க வேண்டியிருந்தது அன்று பத்தாவது பரீட்சைக்கு பணம் கட்ட வேண்டிய கடைசி தினம் ரத்தம் சொட்டுவது போல வியர்வை வழிய அடுப்படியின் நெருப்பில் முன்பாக வெந்து நீராகி அவள் அன்னை அவளை அரும்பாடுபட்டு படிக்க வைத்து கொண்டிருந்தாள் எப்படியாவது இந்த பரீட்சையில் தேறிவிட்டால் மகள் அறுபதோ எழுபதோ சம்பாதித்து தன்னையும் தன் பையன் ஒருவனையும் காப்பாற்றி விடுவாள் என்கிற அசையாத நம்பிக்கையில் முன்பு அடுப்பின் சூடு தெரியாமல் அந்த தாய் உழைத்து ஓடாகியிருந்தாள் உடன் பிறந்த நொண்டி தம்பியும் வாழ்க்கையில் சுகம் இன்னதென்றே அறியாத தாயின் முகமும் அவள் நினைவில் தோன்றி அவளை உருக வைத்தார்கள் அம்புஜம் நல்லவள்தான் ஜானவிக்கு எத்தனையோ முறைகளில் அவள் உதவி இருக்கிறாள் நறுக்கென்று பதினைந்து ரூபாயை எப்படி அவளிடம் கேட்பது உளுந்தை அரைத்து எடுத்துவிட்டு உரலை தேய்த்து கழுவிய ஜானவியை சாப்பிட அழைத்தாள் அம்புஜம் இங்கேயே சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயேன் உன் முகத்தையே பார்க்க சகிக்கல எனக்கு ஆயிரம் வேதனை இருந்தாலும் இப்படி சூம்பி போயிட மாட்டேய ஜானவி என்ன விஷயம் என்னிடம் தான் சொல்லேன் தாயினும் சால பரிந்து பேசும் அவளிடம் காரணத்தை தயக்கத்துடன் வெளியிட்டாள் ஜானவி பு இதுதான பிரமாதம் என்னிட பணமில்லை இருந்தாலும் ஒரு வாங்கி தரேன் இரு என்று சொல்லி அம்புஜம் வெளியே போய்விட்டாள் போனவள் அரை மணியாகியும் வரவில்லை ஜானவிக்கு பள்ளிக்கூடம் போவதற்கு நேரம் ஆகிக் கொண்டே இருந்தது கடைசியாக அம்புஜம் சோர்வுடன் வந்து பணம் எங்கும் கிடைக்கவில்லை என்று தெரிவித்தபோது போது ஜானவியின் கண்களின் முன்பாக அவளுடைய எதிர்காலம் இருளாக பரவிக் கிடந்தது தாயின் பல ஆண்டு கனவுகள் சிதைந்து போல இதயத்தில் வெறுமை நிழலாடியது ஜானவியின் சோர்ந்திருந்த முகத்தில் கவிந்த துயரச் சாயையின் முன்பாக அம்புஜத்தின் உள்ளத்தில் திடீரென்று ஒரு எண்ணம் உதித்தது என்று கூறி புடவை தலைப்பில் எதையோ மறைத்தவாறு தெருவில் இறங்கி வேகமாக நடந்தாள் அம்புஜம் மறுபடியும் அவள் திரும்பியதும் ஜானவியிடம் பதினைந்து ரூபாயை திணித்தாள் பொப்பு மணி பத்து அடிக்கு போறது இன்னைக்கே புதன்கிழமை இல்லையா ஒன்ற வர ராகுகாலம் இருக்கு பறகு பணம் கட்டு மறந்துடாத மாமி மாமி தெரியும் முரளியோட வெள்ளி கிண்டியை எடுத்து போய் எனக்காக அடகு வச்சு வாங்கி இருக்கீங்க மாமி தேம்பியபடி நின்ற ஜானவியை பூ பூ என்று விரட்டினாள் அம்புஜம் கூட்டத்தில் இடித்து மோதி கொண்டு மின்சார வண்டியில் ஏறி ஜானவி கோடம்பாக்கத்தை அடையும் போது மணி பத்தேகால் ஆகிவிட்டது எல்லாரும் பணம் கொண்டு வந்திருக்கீங்களா என்று ஆசிரியை கேட்டதும் கடைசி பெஞ்சியில் உட்கார்ந்திருந்த பெண்ணொருத்தி டீச்சர் என் பணத்தை காணும் டீச்சர் இங்க தான் வச்சுட்டு வந்தேன் வெளியில போயிட்டு வந்து பார்த்தா பணத்தை காணும் டீச்சர் என்று கோக்குரல் போடவும் சரியாக இருந்தது வகுப்பில் ஒரு வினாடி மௌனம் குடி அவள் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஜானவியின் மீது எல்லோர் கண்களும் நிலைத்து நின்றது கிழிந்த ரவிக்கையும் திட்டுத்திட்டாய் வெளுத்த மேலாக்கும் சாயம் போன பாவாடையும் சோர்ந்த முகமும் எதிலும் இல்லாத தோற்றமும் அவளை ஏழைமை என்கிற மேளா நரகத்தில் வீழ்த்தி காட்டின எல்லாரும் அவங்கவுங்க பெட்டி பைகளையெல்லாம் எங்க ஒதிரி காட்டுங்க பாப்போம் என்றார் ஆசிரியை ஒரு சிலரின் பைகளில் ஒன்றுமில்லை ஏற்கனவே அவர்கள் பணம் கட்டியவர்கள் சிலர் அன்று பணம் கட்டுவதற்கு எடுத்து வந்திருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் வசதி உள்ளவர்கள் வாயுள்ளவர்கள் அவர்களில் யாரை குற்றம் சாட்ட முடியும் சீறி பாய்ந்து அடுத்த நாளே அவர்கள் தத்தம் பெற்றோருடன் பள்ளி ஆசிரியை மீது போர் தொடுக்க வல்லவர்கள் ஜானவி தன்னுடைய பையை உதறினாள் பதினைந்து ரூபாய்கள் படபடவென்று பறந்து கீழே விழுந்தன ஜானவி நீ பணம் வீட்டிலிருந்து கொண்டு வந்தியா என்று கேட்டாள் ஆசிரியை ஆமாம் டீச்சர் என்றாள் ஜானவி அவை எங்கிருந்து கொண்டு வந்திருக்க போறா டீச்சர் எங்ககிட்ட சல்லி காசு கூட இல்ல ஒரு வேளை சாப்பிட்டா ஒரு வேளை பட்டினி நாளைக்கு கடைசியா ஒரு ஆசை யார்ட்டையாவது கேட்டு கிடச்சா உண்டு அதுவும் இல்லைன்னா நான் பரீட்சைக்கு போக முடியாதுன்னு என்கிட்ட சொன்னா டீச்சர் அவதான் தான் எடுத்திருப்பா என்று பணத்தை இழந்த பெண் உச்ச ஸ்தாயியில் இறைந்து பேசினாள் இறையாதீங்க யாரும் என்னால இந்த தொல்லையெல்லாம் எல்லாம் பட முடியாது நடங்க எல்லாரும் அரைக்கி என்றாள் ஆசிரியை இதய சுமையுடன் தலைமை ஆசிரியையின் அறைக்குள் நுழைந்தாள் பட்டும் நைலானும் உடுத்தி பணத்தை தொலைத்து விட்டு நின்ற அந்த பெண்ணும் ஆசிரியை முன்பாக நின்றாள் தலைமை ஆசிரியைக்கு ஒரே குழப்பமாக இருந்தது பணத்தை இழந்த பெண் தாறுமாறாக பேசிக்கொண்டே இருந்தாள் திருட்டுப் பிழப்பு பிழைக்கிறவங்களுக்கு துணிஞ்சு எதையும் செய்யறதுக்கு தைரியம் இருக்குமாமா நேத்து வர பணத்துக்கு பஞ்சா பறந்தவளுக்கு இன்னைக்கு திடீர்னு ரக்கம் உழைச்சி பணம் பறந்து வந்ததாக்கும் டீச்சர் என்றாள் பள்ளிக்கூட மாணவிகளின் முன்பாக ஜானவி ஒரு குற்றவாளியாகவும் பரிதாபத்துக்குரிய பெண்ணாகவும் நின்றாள் திருட்டு பணமா சொந்த பணமா என்கிற முடிவுக்கு வராமல் அவளிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு விட்டார்கள் மாலை நைந்த உள்ளத்துடன் வீடு திரும்பிய ஜானவி தாயின் முன்பாக சோர்வுடன் வந்து உட்கார்ந்தாள் என்னம்மா பணம் கட்டினியா அம்புஜ மாமி ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பாளே கண்களிலிருந்து கண்ணீராகச் செறிந்த மகளை ஆதரவுடன் அணைத்து கொண்டாள் அன்னை பைத்தியம் பைத்தியம் இந்த பருட்சை ஒன்ன நம்பியா உலகத்துல பிறவி எடுத்திருக்கோம் அது கிடக்கிறது சனிய என்றாள் அம்மா நம்ம ஏழதான என்றாள் ஜானவி ஆமா ஏழை தான் இந்த கையை பாரு ஜானவி ஒழச்சி ஒழைச்சி கருடு மரடுமா இருக்கிறத ஏழையா இருந்தாலும் உழைக்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குமா என்றாள் தாயார் அம்மா ஏழைங்கள்லாம் திருடுவாங்களா நாம் ஏழையா இருந்தாலும் திருட மாட்டோம்ல இதை கேட்டுவிட்டு ஓவென்று அழுதாள் ஜானகி திருடுறதா நாமளா யாரு சொன்னாங்க அது நாம செய்யற இல்ல அதெல்லாம் சோம்பேறிங்க செய்யற வேலை என்றாள் தாயார் உன் மகளை இன்னைக்கு திருடின்னு பட்டம் கட்டி எல்லாரும் முன்னாடியும் நிற்க வச்சு என்னை விசாரிச்சாங்கம்மா என்றாள் ஜானவி அழுது கொண்டே இவ்வளவு காலம் அடுப்பின் சூட்டை தன்மையாக நினைத்து உழைத்த அந்த தாய் அடுப்பில் விழுந்த மாதிரி துடிதுடித்து போய்விட்டாள் ஒன்னையா ஏன் எதுக்காக நாம ஏழையா பறந்துட்டோன்றதுக்காக எதை வேணும்னாலும் பேசிடலாமா எரிமலை வெடுத்து தீக்கங்குகளை சிதற விடுவது போல அவள் நெருப்புத் துண்டுகளாக வார்த்தைகளை உதிர்த்தாள் அம்மா அம்புஜ மாமி வீட்டிலேயே வேலைக்கு போயிடுறேம்மா இந்த பரீட்சைக்காக நான் கட்டிண்டு திருட்டு எனக்கு போதும் எனக்கு தான் ரெண்டு கை இருக்கே இருக்கிற வரைக்கும் நமக்கு உழைப்புக்கு பஞ்சமில்லை பரீட்சை எழுதுகிற உற்சாகத்தை நான் இழந்துட்டேன்மா என்று அழுதாள் ஜானவி பள்ளிக்கூடத்தில் ஜானவியை பற்றியே பேச்சாக இருந்தது அந்த பெண் ஏழை பத்தாவது பாஸ் செய்துவிட்டால் ஒருவேளையில் ஒண்டிக்கொண்டு குடும்பத்தை காப்பாற்றுமே ஆசிரியைகள் பேசிக்கொண்டுதான் இருந்தார்கள் பரீட்சைக்கென கட்டிய பணத்தை பற்றி ஜானவி கவலைப்படவில்லை அவள் பரீட்சைக்கும் போகவில்லை ஒருநாள் பரீட்சைகள் முடிந்து விடுமுறையில் ஒரு நாள் அம்புஜம் மாமியின் மகன் முரளியை இடுப்பில் வைத்து கொண்டு கோவிலுக்கு போய் வந்தாள் ஜானவி எதிரே வர்றது யாரா இருக்கும் ஆமா அவளை திருடின்னு நாலு பேரு முன்னிலையில இழிவுபடுத்தின அதே பொண்ணுதான் ஜானவி அவளை கண்டு கொண்டு விட்டாள் ஜானவி என் பணம் எனக்கு கிடைச்சிடுத்து வீட்ல ஒரு புஸ்தகத்துல வச்சுட்டு வந்துட்டேன் நீதான் அடுத்த நாளிலிருந்து பள்ளிக்கூடத்துக்கே வரலையே உன்கிட்ட சொல்ல முடியல அதான் இப்ப சொன்னேன் என்று அன்று திருடி என்று கூறிய பெண்ணுக்கு எல்லாமே எளிதாக இருந்தது பட்டம் கட்டுவது மறுபடியும் இல்லை என்பது ஓஹோ என்றாள் ஜானவி அமைதியாக இதுகாரும் அவள் மனத்தை உருத்தி வந்த அந்த வேதனை முல்லை யாரோ பிடுங்கி எரிந்தாற் போல இருந்தது ரொம்ப நன்றின்னு சொல்லி கொண்டே குழந்தையுடன் நடந்தாள் ஜானவி வீட்டை நோக்கி மாகாணத்திலேயே முதலாவதாக தேறிய மாணவியை விட அவள் முகத்தில் பெருமையும் கர்வமும் ஓங்கின கதை முடிவுற்றது நன்றி